தமிழாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் தற்போது மழையின் தாக்கம் சற்றே குறைந்திருக்கும் நிலையில் வரும் 4ஆம் தேதி காலை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக நெருங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதை பற்றிய முழு விவரங்களையும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு புரியும். அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதனைத் தொடர்ந்து 24 மணி நேரத்தில் புயலாகவும் வலுப்பெறும் என்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கு நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா தெற்கு ஒரிசா கடற்கரையில் வரும் 4ஆம் தேதி காலை நெருங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று அந்தமான் கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் தமிழகத்திற்கு பெருமளவில் பாதிப்பு இருக்காது என வானிலை ஆய்வு மையம் ஒரு மகிழ்ச்சியான தகவலையும் கொடுத்துருக்காங்க. மேலும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை உங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.